சொல்லுங்கம்மா. சார், என் புருஷன் என்னன்னார், எங்க இருக்கார், அவரை பத்தி எதுவுமே தெரியாம பித்து பிடிச்ச மாதிரி இருக்கு. இதை தெரிஞ்சா சொல்லுங்க. மா, நீங்க தியாகு மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்கீங்க. அவன் என் கஸ்டடியில தான் இருக்கான். இது வெளியில யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சதுன்னா உங்க புருஷன் இருக்கணும் தெரியாமே போயிடும். தியாகுவை முறப்படி கோர்ட்ல ஒப்படைச்சு ஆக்ஷன் எடுக்கிறோம். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களை தான் நம்புறேன். கவலைப்படாம. சத்யா சார், சார் சேகரன் கேஸ்ல 7373266166 அந்த நம்பரோட டீடைல்ஸ் கேட்டேன். என்னாச்சு சார்? அந்த ஏரியாவுக்கு சிஎம் விசிட் பண்றதுனால அந்த ஸ்டேஷன் பிஸியா இருக்கு சார். ஒரு நாள் டைம் கேட்டிருக்காங்க சார், நாளைக்கு கலெக்ட் பண்ணிடுறேன் சார். சரி, கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. என்ன சொல்றா சார்? டேய், உண்மையை சொன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லன்னு வச்சுக்க சார். சத்தியமா முந்தானே இந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டேன் சார். நீங்க என்ன மதிச்சாலும் இதான் சார் உண்மை. இதுக்கு மேல நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் அதையே சொல்லிடுறேன். சத்யா சார், அவன் சொன்னதெல்லாம் உண்மையான்னு பாருங்க. சரிங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கால் பண்ணி அந்த டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து இவன் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க சார். என்ன? இதான் பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார். நாற்பத்தெட்டு நாள் பிரெக்னன்ட் இருக்கு. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு 48 நாள் பிரெக்னன்னா நிறையாவது லவ் பண்ணிருக்கலாம். இந்த லவ் பண்ண பையன் ஏமாத்தி கஞ்சிவானது பிரச்சனையாக கூடாதுன்னு கூட கொலை பண்ணிருக்கலாம். முதல்ல இந்த லவ் பண்ண பையன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அந்த பொண்ணோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சார். சார், இறந்து போன பார்வதியோட முகத்தில் சுற்றி இருந்த கவர் சார் இது. சாதாரணமாக இந்த கவரை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் வேஸ்டேஜ் போடுற கவர் சார் இது. இந்த கேஸ்க்கு முக்கியமான எவிடன்ஸ் தான். இந்த கவர் எப்படி தோப்புக்கு போச்சு? இன்னொன்று, பார்வதி வீட்டு பக்கத்தில் இருங்கண்ணா. அப்புறம் எப்படி தோப்புக்கு போனான்? எதுக்காக போனான்? பார்வதியை கொலை பண்ணுறதுக்கு மோட்டிவ் என்ன? வணக்கம், நீங்கள் ஒன்று பண்ணுங்க. அசோக் கிட்ட சொல்லி இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி இதோட மேனுஃபேக்சரர் டீடைல்ஸ் வாங்க. இந்த இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங், இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் யாரை, எங்கெல்லாம் போச்சு எல்லாத்தையும் விசாரிங்க. ஓகே சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி சார். கஸ்டமர் பேனிக் ஆகிடுவாங்க, அதனால தான். இதுக்கு எதுக்கு பேனிக்? நாங்கள் பேயில் பூதமா? தப்பு பண்ண வந்தால் பயப்படணும். இல்லை சார், பாருங்கள், எனக்கு தெரிய வேண்டியது இறந்து போன பார்வதியை பற்றி. அவங்களோட ஃப்ரெண்டு மீனாட்சி இங்கே வேலை செய்கிறாங்களா, அவங்கள விசாரிக்கணும். மீனாட்சி ரெண்டு நாளாக வேலைக்கு வரல சார். பார்வதி இறந்த அதிர்ச்சியிலேருந்து அந்த பொண்ணு இன்னும் மீளவே இல்லை சார். ஏன்? ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் சார். சத்யா சொல்லுங்கள் சார். அப்போ அந்த மீனாட்சியை விசாரித்தா அந்த கேஸை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சார், என்ன சார் அந்த பொண்ணை அக்யூஸ் மாதிரி பேசுகிறீங்க? எங்க, தப்பு பண்ணுறவங்க மட்டும் அக்யூஸ் இல்லை, தப்புன்னு தெரிஞ்சும் அதை மறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் அக்யூஸ் தான். இறந்து போன பார்வதி யாரையோ ஒரு பையனை லோ பண்ணியிருக்கதா எங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கு. அது யாருன்னு எங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் மீனாட்சி விசாரிக்கணும். எனக்கு தெரிஞ்சு பார்வதி யாரையும் லவ் பண்ண மாதிரி தெரியல சார். ஆனால் அந்த பொண்ணை ஒருத்தர் லவ் டார்ச்சர் பண்ணுறதா மீனாட்சி என்கிட்ட ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க சார். யாராவ? பேர் நட்ராஜ் சார், எங்கள் கடை ஸ்டாஃப் தான். என்னையே புரிஞ்சுக்க மாட்டேற, நீ என்ன எனக்கு பொக்கிஷ மாதிரி. என்ன விட உன்னை யாராலும் பக்குவமாக பார்த்துக்க முடியும். என் அம்மா விடவா. ஒரு தாய் தன்னோட குழந்தைய 10 மாசம் பக்குவமா வயித்துல வச்சு பாத்துக்கறத விட எவனாலையும் பாத்துக்க முடியாது. பார்வதி, புடிக்கலனா விட, ஏன் தொல்லை பண்ற? உன்ன புடிச்சிருந்தா உன்னதான் தொல்லை பண்ண முடியும். பார்வதி, மேனேஜர் கூப்பிடுற. இருடி வந்துடுறேன். காஃபில சுகர் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. பாத்ரூம் கூட போக விட மாட்டேங்கிறாண்டே. இதை இப்படியே விட்டா உனக்கு தான் நிம்மதி இருக்காது. சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சார் கிட்ட சொன்னா அவனை வேலையை விட்டு தூக்குவாரு. இன்னைக்கு கடையில வச்சு பிரச்சனை பண்றவன் நாளைக்கு ரோட்ல வச்சு பிரச்சனை பண்ணுவான். அப்ப வீட்லயாவது சொல்லு.
வீட்டுல சொன்ன நாளைக்கு என்ன எங்க வேலைக்கு விட மாட்டாங்க. என்னதான் பண்ண போற? தினம் தினம் இந்த டார்ச்சர் அனுபவிக்க போறியா? சத்யா, அந்த நாயை போய் அடிச்சு இழுத்துட்டு வாங்க. ஓகே சார. பார்வதி இறந்ததுலேருந்தே அந்த பையன் கடைக்கு வர்றதில்ல சார். ஃபோன் பண்ண ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் அட்ரஸ் எங்க? அவன் சொந்த ஊர் ராமேஸ்வரம் சார். இங்கே தான் சம்மட்டிபுரத்தில் தங்கி வேலை பார்க்குறேன். நட்ராஜ் நட்ராஜ்